உங்கள் கையில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லை உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கலாம், தூரத்தில் யாருக்கும் அந்த ஃபோட்டோ அனுப்ப நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய கேமரா ஓப்பன் பண்ணி அப்படியே பிக் பண்ணி க்ராப் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். நம்ம அனுப்புகிற ஃபோட்டோ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கண்டிப்பாக ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பிக்சர் நம்ம கையில் இருக்குது நம்ம யாருக்கா ஷேர் பண்ண நினச்சோம் அப்படின்னா அது ஒரிஜினல் குவாலிட்டியில் ரொம்ப சூப்பராக எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் ராஜேக்கர், டெக் மாஸ்டர் சப்பானிலிருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, இதுதான் முதலாவதாக வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிள்ளைங்க நாலு நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. என் கையில் இப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவை என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி வைக்கணும், இல்லைனா ஸ்கேன் பண்ண ஃபோட்டோவை யாருக்காவது நான் ஷேர் பண்ணும் அப்படின்னா, நார்மலாக இந்த ஃபோட்டோவை நம்ம ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி கேமரா ஓப்பன் பண்ணி நார்மலாக எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ மாதிரி பிக் பண்ணுவோம். பிக் பண்ண ஃபோட்டோவை சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாமே அப்படியே கிராப் பண்ணிவிட்டு இப்படி சேவ் பண்ணிக்குவோம். இல்லை அப்படின்னா இந்த ஃபோட்டோவை யாருக்கா ஷேர் பண்ண நினச்சோம் அப்படின்னா ஷேர் பண்ணி விட்ருவோம். இவ்வளோ தான் நார்மலாக நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நம்ம யாருக்காக ஷேர் பண்ணணும், இல்லை நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் சேவ் பண்ண நினச்சோன்னா இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த குவாலிட்டிக்கு இந்த ஃபோட்டோ கிடைக்காது. இன்னொன்று, நீங்கள் எடுக்கக்கூடிய நேரங்களில் இந்த ஃபோட்டோவில் லைட் ஷேட் இருந்தது அப்படின்னா அந்த ஷேடோட சேர்த்து தான் இந்த ஃபோட்டோ கிடைக்கும். கண்டிப்பாக அந்த லைட் ஷேட் எல்லாமே இந்த ஃபேஸில் ஆட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரிஜினல் ஃபோட்டோ வேறு, இப்போ நம்ம எடுத்துருக்க ஃபோட்டோ கொஞ்சம் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா லைட் எல்லாமே ஆட் ஆன மாதிரி, லைட் ஷேடோ எல்லாமே ஆட் ஆன மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்கக்கூடிய கேமராவில் கிடைக்கக்கூடிய நமக்கு அவுட்புட். ஆனால் இதே ஃபோட்டோவை இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவே நம்ம ஒரிஜினல் ஃபோட்டோவாக இதே குவாலிட்டிக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் சேவ் பண்ணணும், இல்லை யாருக்காவது அனுப்ப நினச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் சூப்பராக ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போயிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஸ்கேன் பை கூகுள் ஃபோட்டோஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த இருக்குல்லையா, இந்த அப்ளிகேஷன் தான். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கீழே இருக்கக்கூடிய பிக்கைக்கு எனக்கு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 டாட் மாதிரி வரும். அந்த 4 டாட்டும் சென்ட்ரல் ஒரு பால் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பால் கிட்ட ட்ராக் பண்ணுங்க. அந்த 4 டாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து ரொம்ப சூப்பராகவே பிக் ஆயிரும். தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஷேடோ இல்லை முகத்தில், பட் ஒரிஜினல் ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. பட் இதை நீங்கள் கிராப் பண்ணணும். கிராப் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட் கார்டர் கொடுத்துருக்காங்களே, இதை டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 டாட் மாதிரி வந்துடும். இந்த டாட்டை நீங்கள் மூவ் பண்ணும்போது எந்த இடத்துல நீங்கள் கிராப் பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு கரெக்டான டாட் கிடச்சிரும். ஒரு ஜூம் ஐக்கான் மாதிரி மேலே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த சென்டர் இருக்கக்கூடிய டாட்டை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபோட்டோ கிராப் பண்ண நினைக்கிங்களோ அப்படி ஈஸியாக கிராப் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துருங்க. ஃபோட்டோஸ் நார்மலாக ஒரிஜினல் கலரில் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஃபோட்டோவை நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ண நினச்சாலும் சரி, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ண நினச்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகிருக்கும். கேலரி போய் பார்க்கலாம். நம்ம ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ நம்ம கேலரிக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் யார் ஷேர் பண்ண நினச்சாலும் ஈஸியாக உங்கள் சோசியல் ஆப்போ இல்லை வெப்சைட்டோ நீங்கள் பயன்படுத்தி ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பர்மனெண்ட்டாக கையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ பிக் பண்ணி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்க நினச்சாலும் சரி, சூப்பராக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சாதாரணமாக நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை எவ்வளோ சூப்பராக பிக் பண்ணி அனுப்புறதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்த இந்த தகவல் கண்டிப்பாக ஃபோட்டோவெல்லாம் ஷேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த தகவல் மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ மாதிரி லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய கூட இருந்தாலும் சரி இல்லை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. மீண்டும் நாளத்தோட சந்திக்கு வரைக்கும் நான் ராஜேகர், நன்றி.